விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பிரதேசத்தில் ஒரு 3 HP-க்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன், நல்ல அடர்ந்த காடு, பெரிய மலைப்பகுதி. இது இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சித்தரேவு டு தாண்டிக்குடி போகக்கூடியதான ரோடு, புல்லாவளி ஃபால்ஸ் டு பண்டிமலை போகக்கூடியதான ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. அதாவது மலையில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. மலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய ரூம் செட் அமைப்பு இருக்குது. இந்த ரூம் செட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனலாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை வந்து கரெக்டான டைரக்ஷனில் பொருத்தி இந்த சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு 3 HP கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 3 HP சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்காக மோனோக்ரிஸ்டல் பேனல் 8 பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம். வழக்கம் போல் நம்மளோட இடிதாங்கி போஸ்ட்டு, எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த விவசாய நிலத்தில் ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம். இந்த அடர்ந்து சூழ்ந்து காணப்படக்கூடிய இந்த உயரமான மரங்கள் அடங்கிய இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏலக்காய் தோட்டம் தான் இருக்குது. இந்த ஏலக்காய் தோட்டத்திற்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலான ஒரு 3 HP ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 350 அடி 400 அடி போர்வெல் ஆழம் இருக்குது. நம்ம ஒரு 300 அடி மோட்டர் வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 500 அடி வெர்டிக்கலாக சப்போர்ட் ஆகக்கூடிய வகையில் பம்பு ஸ்டேஜ் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா இது போன்றதான கலங்கலான தண்ணீர் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ரொம்ப நேரம் ஓட விட்டதுக்கப்புறமா ஒரு தெளிவான நீர் கிடச்சிச்சு. இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா 300 அடியிலேருந்து டெலிவரி, நம்ம ஒரு 1.5 டெலிவரி போட்டு கொடுத்துருக்கோம். 3 HP-க்கு இந்த போர் பாயிண்டை விட்டு தண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உயரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 அடி உயரம் கொண்டு போகிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்களோட கண்ட்ரோலர் எல்லாமே அந்த ரூம் செட்டுக்கு உள்ளே வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் கிடைக்கும், ஏன்னா மலைப்பிரதேசம். குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய PMS மோட்டார் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம். மோட்டாரோட ஹட்ஸ் ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா 46 Hz தான் போயிட்டுருக்கு. அதுக்கான வாட்டர் அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் கூடுதலான நல்ல வெயில் இருக்கிற தருணத்தில் நல்ல அவுட்புட் கிடைக்கும். இந்த போர் பாயிண்ட் அவுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஓஸ் மூலமாக தான் தண்ணி எல்லாமே உயரமான பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஏலக்காய் செடிகளுக்கு எல்லா பக்கமுமே ஓஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த ஓஸில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஏலக்காய் செடி இருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் போய் சொட்டு நீராகவும் பாயுது. அந்த ஓஸ் இழுத்து போட்டு செடிகளுக்கு பாசனம் கொடுக்குற வகையிலையும் இந்த ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் அநேக விவசாய இடங்களில், மலைப்பிரதேசங்களில் நிறைய விவசாய நிலங்கள், விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே ஈபி கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம். ஈபியோட சப்ளை இருந்தும் 3-phase சப்ளை முழுமையாக இல்லாத நிலை கூட இருக்கலாம். இது போன்ற மலை குன்று, மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் ஈபியே கிடைக்காது என்னோடய இடத்துக்கு அப்படின்றதான விவசாய இடங்கள் எல்லாத்துக்குமே சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். இது கேடெக் சோலார். நன்றி, வணக்கம்.